நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி மாமா, என்னடா இதெல்லாம்? ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதான். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ தான் கரண்டி தூக்குவியா? இல்லை மாமா, சாப்பாடு ஏரியா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சாப்பாடு ஏரியானா என்னடா, சமைக்க போறியா? ஐயோ இல்லை மாமா, சும்மா பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். யாரும் இல்லைன்னா ஒழுங்காக சமைக்காம விட்டுருவாங்க, அதான். என்னடா கதை சொல்றியா? ஐயோ இல்லை மாமா, நிஜமாவே. இல்லைன்னா எனக்கு என்ன இங்கே வேலை? கரண்டியை கையில் வச்சுட்டு எங்கண்ணா அப்படி? இல்லை, இதோ வந்துடுறேன். இப்போ நீங்கள் வெறும் அப்ரண்டிஸ் தான். நல்லா வேலை செஞ்சாதான் தொடர்ந்து உங்களுக்கு வேலை. அண்ணன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாரி, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேண்ணே. இது வேறையா? அதை கொடுங்க, தயவுசே சீக்கிரம் வந்து சேருங்க. முன்னாடியே எவனும் ஒன்று அதட்டுறான். என்னடா இது? டேய், எவனோ ஒருத்த மாதிரி காலில் செருப்பு கூட இல்லாம இதெல்லாம் தேவையாடா? கேட்டா நீங்க தானே வெளியே அனுப்புனீங்க, வேற என்ன பண்ணணும்னு கேட்ப, அதானே? ஆமாண்டா, நான் தான் வெளியே போக சொன்னேன். அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? அங்க இருந்ததோட பெரிய இடத்துக்கு நீ போயிருக்கணும். இப்போ சமையல்காரனா ஏண்டா என்ன இப்படி படுத்துற? வேலையில் என்ன இருக்குமாமா? ஏதாவது வேலை செய்யணும்ல. ஆமாண்டா, வேலையில் என்ன இருக்குன்னு கேளு. நாளைக்கே வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டு அதுவும் இல்லாமல் இருக்கலாம்னு ரோட்டில் போய் படுப்பியா? பதில் பேசாமல் இருக்கிறான் பாரு. வேற என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டா உனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்காதா சொல்லு? எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் உனக்கு தெரியும், அங்கே ஏதாவது போக வேண்டியதானடா? கேட்குறல, வாயை திறந்து பதில் சொன்னா குறைஞ்சு போயிடுவியா? அதெல்லாம் சரி வராது மாமா. ஆமாண்டா, அதெல்லாம் சரி வராது. இப்படி மூட்டை தூக்கி எவன்ட்டாவது திட்டு வாங்குறதா உனக்கு சரியா வரும். ஏண்டா என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சே இதெல்லாம் சரியா? அப்படி இல்லை மாமா, வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போனா நமக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும், அது உங்களுக்கும் கஷ்டம், அதான். டேய், என்ன பத்தி ஏண்டா யோசிக்கிற? நான் தான் உன்னை வெளியே போக சொன்னேன். எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி மேலே வருவேன்னு பார்த்தா இப்படி கீழே விழுந்து கிடக்குற. உன்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கன்னு வேறு சொல்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு தான் இந்த வேலை. இதுக்கு நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கலாம். ஏய், உங்கள்கிட்ட தான் பேங்க்கில் பணம் இருக்குல்ல, இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதான்டா. நல்ல இடத்துல வேலை கிடைக்கிற வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க. இப்படி எடுபடி வேலை செய்ய வந்திருக்கேன். இப்படி இருந்துட மாட்டேன் மாமா, பிடிச்சு நிற்கிறதுக்கு வேணும்னு தான் இங்கே வந்தது. கண்டிப்பாக ஒரு நாள் மேலே வருவேன். ஏய் கிழிச்ச, நீ பயந்தாங்கொல்லிடா பாரதி, உன்னால மேல வரவே முடியாது. நீங்க வேலை செஞ்சு வெட்டி முடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. எங்க மாமா? எங்கன்னு சொன்னதா வருவியா? கிளம்புன்னு சொல்றேன்ல. நான் இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இப்ப எப்படி மாமா? ஆமா, பெரிய வேலை, தூக்கி போட்டு வந்து கார்ல ஏறுறா. இல்ல மாமா வேண்டாம், நான் கூப்பிட்டா வரமாட்டேன். இல்லை மாமா, வேலை செய்யணும்னு கமிட் பண்ணியிருக்கேன், செய்யலன்னா நல்லா இருக்காது. நீ சரிப்பட்டு வரமாட்ட, நான் மாகிட்ட பேசுறேன். ப்ளீஸ் மாமா, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. டேய், பெருசா பேசினால இதுக்கு தான் பேசினால நான் அவள்கிட்ட கேட்குறேன். அவள்கிட்ட பேசினாதான் நீ சரியா வருவேன். மாமா ப்ளீஸ், வேண்டாம் மாமா, நான் இங்கே வேலைக்கு வந்தது மாகாவுக்கு தெரியாது, தேவையில்லாம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ளீஸ். டேய், தப்பு பண்ணது நான் தான்டா, அதுக்காக என்ன இப்படி வதக்கணுமா? நீ எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சேன், ஏண்டா இங்க வந்து இப்படி கஷ்டப்படுற? சரியாயிடுமாமா? டேய், என்னால முடியலடா, எதுவும் சொல்லவும் முடியாம உன்னை சரி பண்ணவும் முடியாம நான் என்னடா பண்றது? ஆமா, அது நான் இன்னும் பேசி பிடிக்கலையா? சரி மாமா, நான் போறேன். வாங்க சீக்கிரம். நீ சந்தோஷமா வாழ்றதா? நான் பண்ணது தப்புதாம்மா. உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது பெரிய தப்பு. ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேணாமா? ஏன் இப்ப என்ன நடந்துச்சு? அவன் தான் புரியாம நடந்துக்கிறானா? நீ ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. உன் கோவம் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதுக்காக இப்படி பழி வாங்குறதா? பழி வாங்குறோமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. இல்லனா பாரதியா இப்படிலாம் பண்ணணும்? பாரதி என்ன பண்ணா? பாரதி எங்க வேலைக்கு போறான்னு தெரியுமா? தெரியும். ஓ, உனக்கும் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு அமைதியா இருக்கியா? நாங்க எங்களை பாத்துக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்த்து தானே ஆகணும். அதுக்கு இப்படியா? அம்மா, அன்னைக்கு நீ கோச்சுக்கிட்டு போ. உன் வைராக்கியம் எனக்கு பிடிச்சிருந்து. இவ்வளவு நாளா நம்மளே சுத்தி சுத்தி வர வச்சிட்டோமே. இனிமேலாவது அவன் சொந்த கால நின்று பெரிய ஆள வரட்டுமே நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பாரதி இப்படி பார்த்ததும் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சுமா. எனக்கு புரியல. என்ன புரியல உனக்கு? எதுவுமே புரியல. செய்யற வேலையில தப்பு சரி இருக்கும்னு நான் நினைக்கல. எந்த வேலை வேணாலும் செய்யலாம். ஆனா அதுக்காக கல்யாண வீட்டுல சமையல் வேலை செய்யறதுக்காக இவ்வளவு நாள் அவனை பார்த்துக்கிட்டேன். ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முதலாளி மாதிரி இருந்தான். இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கரண்டி பிடிச்சுக்கிட்டு சமையலுக்கு எடுபடியா இருக்கான். முடியல மகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முதலாளி மாதிரி இருந்தான். இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கரண்டி பிடிச்சுக்கிட்டு சமையலுக்கு எடுபடியா இருக்கான். முடியல மகா. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப உயரத்துல சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க ரெண்டு பேர்ட்டையும் சூழ்நிலை என்ன வேற மாதிரியா நடக்க வச்சிருக்கேன். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா? லைஃப்ல இன்னும் மேல மேலதாமா போகணும். இவ்வளவு வேகமா கீழே போக கூடாதுமா. அம்மா, நான் பண்ணது தப்புதான். நான் உங்களை அனுப்புறது தப்புதான். நான் என்ன பண்ணா என்ன மன்னிப்பிக்க சொல்லுங்க? அவனுக்கு தனியா பிசினஸ் வச்சு தரவா? என்ன வேணாலும் பண்றேன். என்ன பண்ண சொல்லுமா? இன்னும் கோபம் போகல மகா? முடியலடா. உன்னையும் பாரதியும் இப்படி பார்க்க முடியலமா. இப்படி ஆகுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன்னை விட்டு விட்டு அனுப்பி இருக்க மாட்டேமா. அவனை அப்படி பார்த்துட்டு எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன்னு எனக்கே தெரியல. பாரதி எங்கேயோ போகணும்னு ஆசைப்பட்டமா? வேணாம், அவன் இப்படியே இருக்கட்டும். சமையல் வேலை செய்யட்டும், பிளேட்டு கழுவட்டும், வேற என்ன வேணாலும் பண்ணட்டும். இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எழுதி வச்சிருக்கு. பார்க்குறேன். நான் பண்ணது நியாயமே இல்லதான். ஆனா இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா என்னை கொன்றிருக்கலாமா? என்ன பண்ற மகா? ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? இங்கதான் நீலாங்கரையில. ஏன் கேக்குற? நீ எங்கன்னு கேக்கல, அதான். சரி சரி. வேலை கஷ்டமா இருந்ததா? ஏய், நான் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்து தான் இருக்கேன், ஒரு வேலையும் இல்ல. ஓ மகா சொல்லு. நைட்டு இங்க கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். ஏய், நீ சாப்பிட்டு தூங்கிடு, நான் மார்னிங் வந்துடுறேன். போன அன்னைக்கே நைட் வாக் இருக்குமா பாரதி? ஆமா, பெரிய ஆர்டர் இது. நான் இருந்து முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்பி விட்டுட்டு போயிருக்கான் ஃப்ரெண்டு. சாரி மகா, அவாய்ட் பண்ண முடியல. தனியா இருந்து போல. நான் பாத்துக்கிறேன் பாரதி. சாரி மகா. ஏய், நீ டோரை நல்லா லாக் பண்ணிக்கோ. கோமா? அதெல்லாம் இல்ல. சரி, நான் மார்னிங் வந்துடுறேன். சரி. பாரதியை பார்த்தேம்மா. எங்கப்பா? மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தர மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காது போல இருக்கு. என்னாச்சுப்பா, அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமா, மண்டபத்துல சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ண போறாமா அவன். டெய்லி 300 ரூபாய் சம்பளத்துக்கு போய் நிக்கிறான். அவன்கிட்ட 10 ரெஸ்டாரண்ட் கொடுத்தா கூட பக்காவா நடத்துவாமா. நம்மள்ட்ட இருந்து போனா இங்க இருந்தது விட நல்லா இருப்பான்னு பார்த்தா டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போறாமா. வேலை எதுவும் கிடைச்சிருக்காதுப்பா. திடீர்னு தானே வீடு செலவுக்கு கஷ்டமாயிட போதுன்னு நினைச்சிருப்பான் அவன். என்னம்மா கிடைச்சிருக்காது? அவனுக்கு யாரையும் தெரியாதா என்ன? எவ்வளவு கான்டாக்ட் இருக்கு அவனால, வேற எதுவும் பண்ண முடியாதா? அவனுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் உங்களுக்கும் தெரியும். அங்க போய் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிருப்பான். தனியா ஏதாவது பண்ணணும்னாலும் பணம் வேணும்லப்பா. ஆமா, என்கிட்ட கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? எதுக்குன்னே தெரியாம வெளியே போயிட்டு எப்படிப்பா நம்ம கிட்ட வந்து பணம் கேட்பாங்க? ஆமா, அதெல்லாம் சரிதாம்மா. அந்த விக்னேஷ் தான் அவனை கூப்பிடறான்ல, இங்க இருந்து போனா அவனோட போய் சேர்ந்துக்கோன்னு நினைச்சா அதையும் பண்ணல. பிசினஸ்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா பாரதி பண்ணுவான்னு எப்படிப்பா நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நல்ல பசங்களா வந்து சேர்ந்தீங்க? ஊர்ல எத்தனையோ பசங்க அப்பா அம்மா சொல்றது கேட்காம கஷ்டப்படுத்திக்கிட்டு திரியிறாங்க. அந்த மாதிரி நீங்களா இருக்கக்கூடாதா? நான் வீட்டை விட்டு அனுப்பினாலும் என்னை பத்தி கவலைப்படுற பசங்க எதுக்குமா? எப்படி இருந்தவன் புரியுதுப்பா. அவன் அப்படி ஒரு கோலத்துல என்னால பார்க்க முடியலமா. நீங்களும் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் வேலை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்கப்பா. அம்மா, நான் பார்த்தேன், நான் கஷ்டப்பட்டேன். அது என்னோட போகட்டும், என் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும்? பாரதி இப்ப பிடிச்சு நிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. நம்ம யார் இப்ப ஹெல்ப் பண்ண போனாலும் அது அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி தான்ப்பா. வேலை தானே செய்யறான், செய்யட்டும் விடுங்கப்பா. நாளைக்கு தனியா பாரதியா ஏதாவது பண்ணா சந்தோஷம் தானே? யாரையும் எதிர்பார்க்காம தனியா மேல வந்துட்டான்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல. ஆமா, அப்படி நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாருமா? அதுக்காக அவ இந்த வேலையெல்லாம் செய்யணுமா? வேலையில பெருசு சின்னதுன்னா இல்ல, எல்லாம் நல்ல வேலை தான். நீங்க தானேப்பா சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான் விடுங்க. நீங்க எதுவும் கைட் பண்ண போகாதீங்க. சீக்கிரமே பாரதி உங்களை கிராஸ் பண்ணி போவான் பாருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதையாவது யோசிச்சு கவலைப்படாதீங்கப்பா. மாமா, ஒரு குட் நியூஸ். என்ன? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு மாமா. எப்படி? எல்லாம் அப்படிதான். பாரதி நடையா நடந்தா ஒன்றும் நடக்கல, இவ்வளவு சீக்கிரம் எப்படி? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் மாமா. பணம் கொடுக்கத்தான் ரெடியா இருந்தோமே. எல்லா இடத்துலையும் பணம் மட்டும் வேலைக்கு ஆகாது. யாரால காரியமாகணுமோ அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் பார்க்கணும். நம்ம ஆளுங்க குடிமன்னர்களா இருந்தாங்க. ஒரே பாட்டில் மேட்டர் ஓவர். பேங்க் தான் போயிட்டு இருக்கேன். தேவனா கூப்பிடுறேன், வர முடியும்ல? இதை விட வேற என்ன வேலை இருக்கு? கூப்பிடுங்க. சரி மாமா, போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். அசோக் நாம நினைச்ச மாதிரி இல்லைல்ல, ஆளு அசத்துறான். கரெக்டான ஆளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் இவனை எப்படி பிடிச்சேன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்பதான் தெரியுது. ஆள் சூப்பர்னு நல்லதாம்மா ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட்டில் பின்னி எடுக்கிறாமா, நான் போக வேண்டாம் போல் இருக்கு. அசோக்கிட்ட வேலையை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். அசோக் எனக்கு இன்னொரு பாரதி மாதிரி. அம்மா நான் போய் கிளம்புறேன், ஒரு வேளை பேங்க்கு போக வேண்டியது இருக்கும். ஆ சாரி மகா, நைட்டு வர முடியல, வேலையில மாட்டிக்கிட்டேன். கோமா கோபத்தை வர என்னாச்சு உனக்கு? உன்னை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன வாங்கி பாரு, நீ சம்பளத்துல என்ன கேட்டியோ அதுதான். ஏய் பிரிச்சு பாரு பாக்கலாம், பிடிச்சிருக்கா பாரு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. சாரி மகா, நைட் வந்திருக்கணும், வர முடியல. ரெண்டுக்கு ஏதோ வெளியில் வேலை, அதனால என்ன இருந்து பார்க்க சொல்லிட்டான். யாரும் இல்லைன்னா ஒழுங்காக வேலை நடக்காதுல்ல. டே நைட் நீ இருந்தேன்னா பேர், வேலையே இல்லை. இல்லை சும்மா சுற்றிட்டு தான் இருந்தேன், அதில் இதை போடு இதில் அதை போடுன்னு. என்ன ஊன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பேச மாட்டியா? காஃபி தரவா? நான் இன்னைக்கு ஹாப்பி மூடில் இருக்கேன், நானே போட்டு வரேன், நீ உட்கார். ஏய் சாப்பாடு அப்படியே இருக்கு, நைட் சாப்பிடலையா நீ? ஒன்னதான் கேட்குறேன், ஏன் சாப்பிடல? பசிக்கல. ஏதோ சரியில்லை நீ, என்ன ஆச்சுன்னு சொல்லுமாகா. ஏய் கண்ணில் சகப்பா இருக்கு, நைட் தூங்கல நீ? தனியா இருக்க பயமா இருந்துச்சா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணியிருந்தா உடனே கிளம்பி வந்திருப்பேன்ல. நீதான் வேலை இருந்தது ரெண்டு உன்ன போய் ஒப்படைச்சிட்டு போயிருக்காருன்னு சொன்னல, அப்புறம் எப்படி வருவ? நான் எப்படியாவது வந்திருப்பேன். அப்பா வந்திருந்தாரு பாரதி. எப்ப? ஏன் என்கிட்ட போய் சொன்ன பாரதி? என்ன போய்? என்ன வேலை செய்யற நீ? வேலையில என்ன இருக்கு மகா? என்ன வேலைன்னு கேட்டேன்ல, சொல்லு பாரதி, என்ன வேலை? பக்கத்துல தருமர் ஒரு கல்யாணம் ஆர்டர் போனாரு, கூட போயிட்டேன். சமையல் வேலைக்கா? ஏன் பாரதி என்கிட்ட சொல்லல? உன்னதான் கேக்குறேன், ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னா? அப்போ நீ கஷ்டப்பட்ட பரவாயில்லையா? கொஞ்ச நாள்ல பழகிடும் மகா, விடு. அதான் பயமா இருக்கு, பழகிடக்கூடாதுன்னு தான் பயமா இருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வேற எங்கேயாவது போயிருக்க கூடாதா? மாமா என்ன சொன்னாரு? வரமாட்டேன்னு பெருசா பேசுன, இந்த வேலைக்கு தான் இவ்வளவு பந்தாவான்னு கேட்டுட்டு போனாரு. வேலையில என்ன இருக்குன்னு புரியல மகா. எந்த வேலையும் நான் தப்புன்னு சொல்லல, ஏதாவது வேலை செஞ்சா போதுங்கிற நிலைமையில நாம இல்ல. அவங்க பார்த்து பரிதாபப்படுற மாதிரி தான் நம்ம எப்பவும் இருக்கணுமா? சாரி மகா, அப்படி இல்ல. நீ ஒரு புடவை கேட்டு வாங்கி கொடுக்க முடியலன்னதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு புடவை கேட்டா நீ போய் எந்த வேலை வேணாலும் செய்வியா? ஏன் பாரதி? கொஞ்ச நாள் தான், வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் தான், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கஷ்டமா இருக்கு பாரதி, எனக்காக நீ இதெல்லாம் செய்யறன்னு நினைக்கிறப்போ. மாமா என்ன கூட்டிட்டு வரலனா இன்னும் மோசமா எங்கேயோ இருந்திருப்பேன். அவரால் தான் இவ்வளவு நாள் ஒரு நல்ல லைஃப் இருந்துச்சு, இப்ப லைஃப்ல இன்னும் ஒரு பிரேக், இதுவும் சரியா போயிடும். என்ன நம்புமாகா, இதுல இருந்துட மாட்டேன், சீக்கிரம் வேற ஏதாவது பண்றேன், பிராமிஸ். வேலை கஷ்டமா இருந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமையல் வேலை தானே. ரொம்ப டயர்டா இருக்கிற பாரதி, உன்னை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, தூங்காத டயர்ட், அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடு, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை பார்க்க மாட்டியா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் படவே வேடிக்கை கூட பார்த்ததில்ல, பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஒரே டென்ஷன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு பாரதி. தேங்க்ஸ். ஐயா இந்த சினிமாலலாம் ஹீரோயின் போய் உடனே புடவை கட்டிட்டு வருவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டியா? அவங்களுக்கு ஷூட்டிங் கேப்ல யாராவது மேட்சிங்கா பிளவுஸ் தைச்சு கொடுப்பாங்க. நான் பிளவுஸுக்கு எங்க போறது? ஓ, அது வேற இருக்கா? சரி பரவாயில்ல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி நைட்டே சாப்பிடல தூங்கல, அது முதல்ல சொல்லு. அப்பா வந்துட்டு போனதுல இருந்து உன்னை நினைச்சு ஒரு மாதிரியா இருந்தது பாரதி. நீ வேற நைட் வரமாட்டேன்னு சொல்லிட்டியா, இன்னும் கஷ்டமா இருந்துச்சு. பாரதி, நான் சொன்ன கோச்சுக்க மாட்டியே? என்ன இப்படி கேக்குற? சும்மா கேளு. நான் வேலைக்கு போட்டுமா? ஏன் திடீர்னு? இல்ல, போனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நான் கஷ்டப்படுறேன், வேலைக்கு போறேன்னு யோசிக்கிறியா? அப்படி இல்ல, நானும் சும்மா தானே இருக்கேன். போகட்டுமா? உனக்கு பிடிச்சிருந்தா போமா. சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, உனக்கு போன்னு தோணா போ, என்கிட்ட எது பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு. தேங்க்ஸ் பாரதி. இந்த தேங்க்ஸோட நிறுத்து, முடியல.